தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது இந்திய கடலோர காவல் படையில் 2018-2019 இருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மொத்தம் மூணு விதமான ஜாப்புக்கு இப்போக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஜென்ரல். இதுக்கான வயதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1/7/1994 முதல் 30/6/1998 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஜாப்புக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஜென்ரல் டியூட்டி, இது வந்து பைலட். இது ரெண்டுமே என்னென்னா மேல் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான வயதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1/7/1994 முதல் 30/6/2000 இந்த தேதிக்குள்ளே பிறந்திருக்கணும். இந்த ரெண்டு ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 60% மதிப்பெண்களுடன் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் பாடத்தில் ப்ளஸ் டூ வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றதுக்கப்புறம் ஏதாவது பிஇ பிடெக் பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன ஜாப்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கமெரிக்கல் பைலட் என்ட்ரி, அதாவது சிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான வயதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1/7/1994 முதல் 30/6/1998 தேதிக்குள் பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, 60% மதிப்பெண்களுடன் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் பாடப்பிள்ள ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் டிஜிசிஏவால் வழங்கப்பட்ட கமெரிக்கல் உரிமம் பைலட் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணு பணிக்குமே சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் சேலரி 50,100 2,5,000 வரையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்து தேர்வு, ஃபிசிக்காலஜிக்கல் டெஸ்ட், குரூப் டெஸ்ட் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் வந்து என்னென்னா 16/6/2018. இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, www.joinindiancoasting.gov.in இந்த இணையதள முகவரியில் ஆன்லைனில் மூலம் விண்ணப்பிக்கணும். ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது புகைப்படம் மற்றும் கையொப்பம் அனைத்து சான்றுகளையும் ஸ்கேன் செய்து அப்லோட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விண்ணப்பித்ததுக்கப்புறம் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, 1/6/2018 என்றைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஆரம்பமாகும் தேதி, அதாவது என்றைக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, 19/5/2018 வந்து எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க தயாராகிடலாம். இதுக்கான எண்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா, 1/6/2018. ஸோ இந்த ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பை பற்றி மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, இந்த ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடன் வீடியோ வடிவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.